நேற்று ஒரு முறை உங்களை சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு கிடைத்ததிலே நம் ஊரிலே இவ்வளவு பத்திரிகை நம்மளை சந்தித்ததிலே மகிழ்ச்சி. மீண்டும் உடனடியாக இன்றைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நேற்றைக்கு மத்தியிலே இருந்து அங்கே வந்த உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏற்படுத்தி விட்டார்கள். அவர் இங்கே வந்ததும் அதிமுகவோடு கூட்டை ஏற்படுத்திக் கொள்வதிலும் அரசாங்கத்தினுடைய விழாக்களிலே கலந்து கொள்வதிலும் எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அரசு விழா மக்களுடைய வரிப்பணத்தில் நடத்தப்படுகிற அரசு விழா மேடையை அரசியல் மேடையாக்கிவிட்டு அங்கே அரசியல் கூட்டணியையும் உருவாக்கிவிட்டு எதிர்கட்சிகளை எல்லாம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏக வசனத்தில் வசை மாறி பொழிந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த செயல் ஜனநாயகத்தினுடைய நெறிமுறைகளை அழிக்கின்ற செயல். அரசியல் கட்சிக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் போனால் அங்கே ஜனநாயகம் செத்து சர்வாதிகாரம் தழைக்கிறது என்று பொருள். எனவே அரசு விழாக்கள் அரசு சம்பந்தப்பட்டதுதான் பேச வேண்டும், அரசியல் பேசக்கூடாது. ஆனால் இந்த அரசியல் மக்களுடைய வரிபணத்தில் கோடிக்கணக்கில் செலவிடப்பட்ட அந்த விழாவில் முதலமைச்சர்கள் இருக்க, அமைச்சர் பெருமக்கள் இருக்க, அவர்கள்தான் தெரியாமல் விவரம் தெரியாத மந்திரிகள் இங்கே இருக்கிறவர்கள் அரசு விழாவிலே அரசியலை கலக்கிறார் என்றால் பன்னெடுங்காலம் அரசியலிலே நீண்ட அனுபவம் பெற்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அரசியலை அரசு விழாக்களில் கலந்து எதிர்கட்சியை சாடியிருப்பது மிக வருத்தத்துக்குரியது. பொதுவாக அரசுக்கும் ஆட்சிக்கும் வித்தியாசம் இல்லாவிட்டால் அங்கே ஊராட்சி தான் ஏற்படும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, அண்ணா அவர்கள் 67 ஆட்சி மன்றத்தில் ஏறியவுடன் ஒவ்வொருவரையும் பார்த்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது ராஜாஜி அவர்களையும் போய் பார்த்தார். ராஜாஜி சொன்னார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அண்ணா கேட்டார். ராஜாஜி சொன்னார், கிளியர் தி காடியார் காடிடார் கிளியர் தி காடிடார் ஆஃப் யுவர் பார்ட்டி பீப்புள். அரசு வராண்டாக்களில், அரசு அலுவலகத்தின் வராண்டாக்களில் உங்கள் கட்சிக்காரர்களை நிரம்பாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். காரணம், அது ஒரு காலகட்டத்திலே இருந்த நெறிமுறை. ஆனால் இவ்வளவு எல்லாவற்றையும் ஆடிவிட்டு அரசு விழாக்களில் கொஞ்சம் கூட மத்திய அரசும் மாநில அமைச்சர்களும் போட்டி போட்டுக்கொண்டு அரசியலை பேசியிருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளன் என்ற முறையில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஒரு பெரிய பதவியில் இந்திய திருநாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா போன்றவர்களுக்கு இது அழகல்ல என்பதையும்
நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த மேடையில் அவர் ரெண்டு மூன்று கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். முதலிலே இந்த ஆட்சிக்கு நற்சான்றிதழ் வழங்கியிருக்கிறார். இதை போல ஒரு மாநிலத்திலே வேறு மாநிலத்தில் விட இந்த மாநிலம் முன்னால் இருக்கிறது. தமிழ்நாடுதான் இந்தியாவிலே முன்னிலை இருக்கிறது என்றால் மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். நம்ம மாநிலமே கேடுகட்ட நிலையில் இருக்கிறது. இதுவே முதல் நிலை என்று சொன்னால் மற்ற மாநிலங்கள் என்ன படுமோசமாக இருக்கும். வகுப்பில் 110 மார்க் வாங்கியவன் தான் இந்த வகுப்பிலேயே முதல் மாணவன் என்றால் மற்ற மாணவன் கதி என்னவாக இருக்கும். அதைத்தான் அமித்ஷா அவர்கள் மேடையிலே சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் நற்சான்று வழங்கிவிட்டு போயிருக்கிறார். அது கூட்டணிக்காக அவர் கொடுத்திருக்கிறது. இதே அமித்ஷா அவர்கள் முன்பொரு முறை வந்த பொழுது இந்த ஆட்சியை பற்றி அமைச்சர்களை பற்றி லஞ்ச லாவண்யங்களை தோலுரித்து காட்டிவிட்டு போனார். அவையெல்லாம் இன்றைக்கு நிவர்த்தி செய்யப்பட்டதா என்பதை அமித்ஷா அவர்கள் தெரிவிக்கவில்லை. அது மட்டுமல்ல, ஊழலை பற்றி வாரிசு அரசுகளை பற்றி பேசியிருக்கிறார். வாரிசு அரசியலை பற்றி அதை ஒழிக்க வேண்டும் என்று ரொம்ப வேகமாக பேசியிருக்கிறார். வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, அதை வட மாநிலத்தில் ஒழித்து விட்டோம், தென்னாட்டிலும் ஒழிப்போம். பக்கத்தில் இருக்கிற ஓபிஎஸும் ஜெயக்குமாரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களா? காரணம், அவர்களுடைய மகன்கள் எல்லாம் ஓபிஎஸ் மகன் எம்பி ஆக இல்லையா? அது வாரிசு அரசியல் இல்லையா? ஜெயக்குமாருடைய மகன் எம்பி ஆக இருந்தானே, அது வாரிசு அரசியல் இல்லையா? நான் அவ்வளவுக்கு எதற்கு நான் உங்களுடைய நான் கட்சியில் இருக்க பிஜேபியிலே சொல்லுகிறேன், எடியூரப்பாவினுடைய மகன் ராகவேந்திரா இருக்கிறவை அது வாரிசு அரசியல் இல்லையா? வசுந்தரா தேவியினுடைய மகன் துஷ்வந்தர் சிங் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறாரே, அரசியலில் இருக்கிறாரே, அது வாரிசு அரசியல் இல்லையா? ஒய் சின்னாவினுடைய மகன் ஏ சின்னா அவர்கள் அரசியல் இருக்கிறாரே, இது வாரிசு அரசியல் இல்லையா? விஜயராஜினுடைய மகள் வீரராஜ் எம்பியாக இருந்தாரே பிஜேபியில் இருந்த அரசியல் இல்லையா? மகாஜன் பிரமோத் மகாஜன் அவருடைய மகன் மகாஜன் இருந்தாரே, அவை அரசியல் இல்லையா? சோனியா மேனகா காந்தியினுடைய மகன் அவர் மருண் காந்தி ரெண்டு பேரும் பிஜேபி தானே, அரசியலில் இல்லையா? பி கோயல் அந்த பி கோயலுடைய மகன்தான் இன்றைக்கு பி எஸ் கோயல் அவர்தான் சர்வ வல்லமை படைத்தவராக அமைச்சிருக்கார். அவருடைய மகன்தானே இன்றைக்கு அவர் இருக்கிறார். அதே போன்றுதான் பெட்னாவிஸ் அவருடைய மகன் பி பெட்னாவிஸ் இருக்கிறார். முண்டேவின் மகள் பி முண்டே அரசியலில் இருக்கிறார். இந்த ஆதித்யான்னு இருக்கார் பாருங்க, நம்ம ஊட்டி இதில் யூபியில் அவங்க அப்பா ஒரு எம்பி, அவர் பேர் கூட இருந்த ஒரு ஆதித்யா, அவருடைய மகன் தான் இந்த சாமியார். சாமியாருக்கு பிறந்தால் சாமியார் அரசியல் இருக்கார். ஆகையினால இப்படி நிறைய பேர் நான் நிர்ணயமான பட்டியலில் படித்து கொண்டே போகலாம். விஜயராகவன் விஜயராக ஆக பட்டுவா இருக்கார், பட்டுவாம்பா இருக்கார், இவையெல்லாம் பிஜேபியில் அவங்களெல்லாம் அரசியலில் இல்லையா? எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மந்திரிகளாக இல்லையா? அவையெல்லாம் வாரிசு அரசியலை ஒழித்து விட்டாரா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்? நான் இன்னொன்று கேட்கிறேன், வாரிசு அரசியல் ஒழுக்கின்றது. இது மட்டுமல்ல,
நான் ஆயிரம் முறை சொல்லி இருக்கிறேன், காஷ்மீரில் ஷேக் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா அவருடைய மகன், கீழே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்தால் முலாயம் சிங் அவருடைய மகன், பீகாருக்கு போனால் லல்லு அவர் மகன், பாட்னாவுக்கு வந்தால் பிஜு பட்நாயக் அவருடைய மகன், ஆந்திராவுக்கு வந்தால் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மகன், சந்திரபாபு நாயுடு இந்த பக்கம் வந்தால் நம்முடைய முன்னாள் மத்திய அமைச்சர் குமாரசாமியுடைய தந்தை தேவகோடாவுடைய மந்திரி அவர் இல்லையா, தெலுங்கானாவிற்கு தெலுங்கானாவில் தான் சொல்ல சொல்றேன், சந்திரசேகர் அவருடைய மகன் இருக்காங்க இல்லையோ, மகள் இல்லையா. ஆக எந்த ஊரில் இல்லை, உங்கள் ஊரில் இல்லை, இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது என்று இந்த மாதிரி பேச்செல்லாம் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் பீகாரில் பேசலாம், அங்கே அதிகமான படிப்பு அறிவாளி சிந்தனை கிடையாது. இது தமிழ்நாடு, புள்ளி விவரங்களை திருப்பி தருவதில் நாங்கள் வேகமாக இருந்து விடுவோம். இன்னொன்று சொல்கிறார், ஊழல் பற்றி பேசுவதற்கு அதுக்கு யோகித்தை இல்லை என்று நம்ம பத்திரிகையில் இவங்க போடுறார், டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, இந்து பத்திரிகையில் லோக்கல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க, அது எதுவாக இருக்கட்டும், ஊழல் பற்றி பேசுவதற்கு முன்னால் அவர் ஜெயலலிதா படத்துக்கு போ மாலை போட்டார், அந்த அம்மா ஊழல் இல்லையா, ஊழலுக்காக தண்டனை பெற்று உள்ளே தோழியோடு போக வேண்டியவர் பாடையோடு போய்விட்டார், அவர் தோழி இன்றைக்கி அனுபவிச்சிருக்கார், இல்லை என்ன இருந்திருக்கணும், ஏழு வருஷம் இருந்திருக்கணும், 4.5 வருஷம் உத்தமியா, இன்றைக்கி வந்திருக்கீங்க உங்களுக்கு கொரோனா தடுப்பூசி வாங்குறதுலையோ ஏதோ ஒன்று டெல்லி ஹைகோர்ட்டில் சரியா சரிக்கலையா, நீங்கள் வாங்கி ஊழல் பண்ணது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு இன்னொன்று ஒரு விஷயத்தோ அந்த புறநக இப்போ ஒரு பாரத் டென்னு ஒரு பாரத் நெட் 2000 கோடி மத்திய சர்க்கார் கொடுத்தாங்க, அதை டெண்டர் விடத்தில் இங்கே பெரிய கோளாறு, கமிஷன் பேஸில் இங்கே பேசுகிறாங்க, இதே மத்திய சர்க்கார் இவர்கள் டெண்டர் கேட்டு பணம் கேட்ட உடனே அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சந்தோஷன்ற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவ்வளோ வற்புறுத்தினாங்க, போடா எனக்கு வேலையே வேணும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான். அவர் ராஜினாமா பண்ண உடனே என்ன பண்ணாங்க மத்திய சர்க்கார், அந்த திட்டத்தையே இங்கேருந்து எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தார், விளக்கம் சொல்ல முடியுமா, மேடைக்கு வரணும்னு கேட்குறாரு, மேடைக்கு வர தயாரானு. ஒரு பெரிய அரசியல்வாதி, முதிர்ந்தவர், மிக பெரும் பொறுப்பில் இருக்கிறவர், இது முச்சந்தியிலே சில முன்னாள் அரசியல்வாதிகள் பேசுவதை போல ஒரு சவால் விடுவது எனக்கு உள்ள அறப்போர்லாம் நடத்தினார்கள். ஆகையினால இன்றைக்கு இந்த உயர் நீதிமன்றத்தில் இங்கே இருக்கிறவங்களை பற்றி இந்த ஊழல் நித்தம் கனெக்ஷன் கரப்ஷன் தானே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்கிறார், நாங்கள் சாதனைகள் தான் செய்திருவோம், நீங்கள் சொல்ல முடியுமா, ரைட், நீங்கள் என்னென்ன சாதனை பண்ணு பட்டியல் போட்டு போராடலான்றார். நான் மாண்புமிகு உள்துறை அமைச்சருக்கு ஒன்று சொல்கிறேன், எங்கள் ஊரில் புயல் அடித்து வெள்ளம் வந்தது, ஒவ்வொரு புயலுக்கும் இங்கே நிதி கேட்டார்கள் இந்த அரசாங்கம், எந்தெந்த புயலுக்கு கேட்ட நிதியெல்லாம் நீங்கள் இங்கே தந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிவிக்க முடியுமா. இந்த நாங்கள் கேட்டமே நீட் தேர்வு அது இருக்கீங்களா, வேற ஒன்றும் வேணாம், இருக்கிற மந்திரிகள் நேற்று இந்த செப்டம்பர் மாதமும் ஒரு செப்டம்பர் மாதத்தில் ஒரு தீர்மானம் போட்டாங்க, என்ன அரசு சொன்னாங்க, ஒரு 200 ஆண்டு கால ஒரு ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கு
அதில் எழுதும் போட்டவெல்லாம் ஒரே ஜாதிக்காரனை போட்டிருக்காங்களே, அவன் தமிழ்நாட்டுக்கு ஹிஸ்ட்ரி எழுதுவானான்னு அதை பற்றி கேட்டாங்களா? ஆக ஒரு அரசியலில் இங்கு நேற்று வரையில் எதிர்த்து கொண்டிருந்தவர்கள், நேற்று வரையில் ஒருவரை வசமாரி பொழுது கொண்டிருந்தவர்கள் உத்தமர்களை போல் உருவெடுத்ததை போல் அகிம்சா பேசியிருக்கிறார். இவர்களும் ஆண்டான் அடிமை போல் கைகட்டி நின்றிருக்கிறார்கள். எனவே நீங்கள் 2G இல்லையா என்று கேட்கிறார். அமித்ஷா அவர்கள் பேப்பர் படிக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. 2G வழக்கு நடந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பதையாவது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவாரா? ஆகையினால இந்த ஆட்சியினுடைய நிலைமைகளை இங்கே வந்து மக்களை மாற்றிவிட்டு போயிருப்பது, நற்சான்று வழங்கிவிட்டு போயிருப்பது மிக கேவலக்குரியது. மக்கள் சிரிக்கிறார்கள். இந்த ஆட்சியை போல் நல்ல ஆட்சியை இருக்கிறாரே, அதுவும் இதுதான் இந்தியாவிலே சிறந்த ஆட்சி என்கிறாரே என்று மக்கள் சிரித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் அவர் மிரட்டுவதை போலவும் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருவரும் குறை சொல்லுகிறவர்கள் அவங்கள் குடும்பத்தை திரும்பி பார்த்து பேச வேண்டும் என்ன பொருள். உங்களிடத்திலே பல்வேறு இயக்குகின்ற சிபிஐ மற்றும் இருக்கிற அட்டர்கட்டுகளாக இருக்கிறது என்ற ஒரு தைரியம் தானே? இதுவா ஜனநாயக நாடு? எனவே ஒன்றை தெரிவிக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தன் இளம்பராயமாக இருக்கிற பொழுதே பல்வேறு தலைவர்களை சந்தித்திருக்கிறது. எங்களுக்கு லட்சியம் ஒன்று. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கிள்ளுக்கிரையாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கருதுவாரையானால் அவர் ஏமாந்து போவார். மாபெரும் தலைவர் கலைஞர் இல்லை, அவர் பெற்ற மகன்தானே என்று அவர் கணிக்கிறார். அவருக்கு ஒன்று சொல்லுகிறேன், ராஜராஜ சோழனை விட ராஜேந்திர சோழன் தான் கடாரம் வரையிலே வந்தார். மகேந்திர பல்லவனை விட அவனுடைய மகன் நரசிம்ம பல்லவன் தான் வாதாபியை வென்றிருக்கிறான். எனவே எங்கள் தலைவர் பெற்ற வெற்றியை விட 8 மடங்கு வெற்றியை தமிழ்நாட்டிலே பெற்று ஆட்சி அமைக்கிற நிலையில் இருக்கிறவர் எங்கள் தளபதி என்பதை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கேட்ட இந்த பட்டியல் அவர் கொடுக்கட்டும், அப்புறம் நான் கொடுக்குறேன். நீ முதல்ல புயலுக்கு எவ்வளவு கொடுத்துன்னு கொடு, அந்த பட்டியல் கூட நான் மிச்ச பட்டியலா கொடுக்குறேன். நீ என்னென்ன நீ இந்த அரசாங்கத்துக்கு என்னென்ன நீ கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு அதை மட்டும் காட்டு போதும். மன்மோகன் சிங் ஆட்சியை விட தற்போதைய பாஜக ஆட்சியில தான் வந்து தமிழகத்துக்கு அதிகமான பட்ஜெட் கொடுத்துருக்கதா? கொடுக்கட்டு பாட்டு பார்க்கலாம், சொல்லட்டும் சொல்றேன். எத்தனை பேர் அறிவிச்சு அறிவிச்சு இது வரையும் கொடுக்காம நின்று போயிருக்கு. இங்கே வர ஒவ்வொரு அமைச்சிட்டு போனாங்களே, ஒவ்வொரு புயல் நிவாரணத்தை கொடுத்தாங்களா, அது மாதிரி தான் இதுவும் அந்த புள்ளி வரும். என்ன 8? சார், காவேரி குண்டார் இணைப்பு என்பது தாமிரபரணி கருமேனியார் இணைப்பு, தென்பெண்ணையார் செய்யார் இணைப்பு, இந்த மூன்று இணைப்பையும் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் பட்ஜெட்டில் படித்த அப்போது பொதுப்பணித்துறை அமைச்சர் நான். முதலில் காவேரியிலிருந்து குண்டாறு வரையிலே காவிரி நீரை மிக நீரை கொண்டு போறோம் என்றால் மாயனூர் பகுதியில் ஒரு செக் டேம் கட்ட வேண்டும் என்று இருந்தது. அதற்கு முதல் செக் டேம்
189 கோடி ரூபாயில் கட்டி முடித்தவன் நான் தான். அதேபோல் தாமிரபரணியில் இருந்து கருமேனி ஆற்றுக்கு தண்ணீரை கொண்டு போகிற பொழுது சில விவசாயிகள் தடுத்த பொழுது 4.5 அடி கனடியன் கால்வாயிலே 4.5 அடிக்கு மேல் தண்ணி போனால் வீணாகும், அந்த தண்ணீரை மட்டும்தான் எடுத்து போகிறோம் என்று சொல்லி நான் 3 திட்டங்களை போட்டு 300 கோடியிலே 3 திட்டங்களை துவக்கி அது நடந்து கொண்டிருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நாங்கள் நான் பைத்ததுக்கு மேல் ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்கள். நான் 10 ஆண்டு காலத்தில் நான் கட்டிவிட்டு போனேன் அந்த மாயனூர் அணைக்கு மேலே ஏதாவது செய்திருக்கிறீங்களா? இப்போ என்னமோ திடீர்னு ஊருக்கு போகும்போது நாங்கள் குண்டார் இணைப்பு என்பது சாதாரணமானது அல்ல, பல கோடி ரூபாய் உங்ககிட்ட கிடையாது, மத்திய சர்க்கார் கொடுக்கணும், பல மைல் தூரத்துக்கு பல ஆறுகளை கடந்து போகணும், இருக்கிறதே இன்னும் 3 மாதம் உங்களுக்கு அரசியல் வாழ்வு, அது மேலே போயிட்டே இருப்பீங்க, எங்கிருந்து பண்ண போறீங்க? ஆக 1 லட்சம் கோடி கடனில் தான் நாங்கள் விட்டுட்டு போனோம் இந்த நாட்டை. இன்னைக்கு 6 லட்சம் கோடி கடன் விட்டுட்டு போறாங்க இன்னைக்கு எங்களுக்கு, இதையும் வைத்து நாங்கள் செய்யணும். ஆமா, அவருடைய பேச்சு அப்படித்தான், அவருடைய பேச்சு அப்படித்தான் இருக்கிறது. அவரை அவர் சொல்ல சொல்லுங்க, ரெண்டு பேரும் நானே வர்றேன் அவர் எப்போ வர்றாருன்னு சொல்ல சொல்லுங்க, நானே வர்றேன். சரியான போட்டி, சரியான போட்டி. இனிமேல் பீகார் அல்ல தமிழகம், இது பெரியாரால் சுயமரியாதை பெற்று சுய உணர்வு அறிவு பெற்றவன், இது அண்ணாவால் அரசியல் பாடம் கற்றவன், கலைஞரால் தமிழ் உணர்வையும் தன்மானத்தையும் பெற்றவன், ஆகியனாலே இது அல்ல அங்கே பீகார் அல்ல தமிழ்நாடு. இது என்ன சார் அநியாயம்? உலகத்தில் பாருங்க, பீப்புள் ரெப்ரசன்டேட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அந்த ஆக்டில் இருக்கிற மாதிரி தான் தேர்தல் நடத்தணும், அந்த ஆக்டில் இல்லாதெல்லாம் நடத்தக்கூடாது. இவ 80 வயதானால் அவர்களுக்கு போஸ்டல் ஓட்டு போடலான், போஸ்டல் ஓட்டே இந்த டியூட்டியில் போகிறவங்களும் கொடுக்கறது அது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, 80 வயசு உள்ளவங்களெல்லாம் ஒரு கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அவங்க இங்கே இருக்கிற ஒரு பிஆர் அது ஒரு போடுவாங்களே ஒரு ரிலேஷன் கமிஷனர், அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் போக முடியாது இல்லையா, அங்கே இருக்கிற அந்த சத்துணு ஆயா அந்த சத்துணில் வேலை செய்கிறவன் இவனு போய் நீ நேராக என்ன பண்ணுற போகிற, திருவலத்தில் சதாசிவன் 3வது மங்கமாத்தரில் இருப்பார், அவர்கிட்ட போய் இதை கொடுத்து நீ வரவா வேணாம் இதில் ஒரு டிக் பண்ணிவிடுன்னு, ஒரு டிக் பண்ணி வாங்கின்னு வந்துரு அப்படின்னு. சப்போஸ் அவர் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த பாரத்தை கொடுத்துட்டு போகிறேன், பெரியவர் வந்தான்னா அவருக்கு டிக் வாங்கி வைக்கணும், பெரியவர் வரத்துக்கு இன்னொருத்தர் டிக் பண்ணி போட்டு விட்டான் என்ன பண்ணுவேன், ரெண்டாவது நியாயமா இது? அது மேலே ரெண்டாவது ஒன்று வச்சுக்கோ, நான் யாருக்கு ஓட்டு போடுறத மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ரகசியம். ஆனால் எவனோ போடுற சத்துணவு ஆயாக்கு முன்னால் அதை டிக் பண்ணுறான்னு சொன்னால் இது என்ன, இந்த தப்பை செய்திருக்கிறார்கள் பீகாரில். அதனால்தான் இன்றைக்கி எங்கள் அத்தலைவர் அறிக்கை விட்டுருக்கார், நாங்கள் முந்தின நாள் உட்காந்து நாங்கள்லாம் உட்காந்து பேசணும் எப்படி என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் அறிக்கை விட்டுருக்கார், நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம். ஆ விடுமா, நீதிமன்றம் போய் வரும்.